அதாவது 10 ரூபாலேருந்து நம்மளுக்கு வந்து 200-300 ரூபா 400 ரூபா ரேஞ்சு கூட க்ரோ பேக்ஸ் இருக்குது. அது சைஸை பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகும். நல்லாவே இன்னும் எதுக்காலமே வராது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குங்களா? நல்ல 4 இன்ச்ஸ் பை 4 இன்ச்ஸ் 3 இன்ச்ஸ் பை 3 இன்ச்ஸ் வரும். மரம்லாம் வைக்கிறனாலும் என்ன சைஸ் பேக்குனாலும் நம்ம தயாரிக்க முடியும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரவி சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலில் நிறைய விதமான பிஸ்னஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவர்கிரீன் தார்பாலின் இண்டஸ்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த டைமில் ஒரு மழை காலத்தில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டெரஸில் கார்டன் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் லோவஸ்ட் ப்ரைஸில் எப்படி இப்போ வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம். கம்பெனியோட ஓனர் நம்ம கூட அவர்கிட்ட பேச போகிறோம். நான் வணக்கங்க. நம்மளோட கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்குது, நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லுங்கள். நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆச்சு. க்ரோ பேக்ஸ்னு வந்து நம்ம இப்போ வந்திருக்கிறது ஒரு 6 வருஷமாக க்ரோ பேக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ எல்லா வகையான க்ரோ பேக்ஸுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். ஓகே, க்ரோ பேக்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இல்லை என்ன மாதிரிலாம்? க்ரோ பேக்ஸில் நிறைய சைஸஸ் இருக்குங்க. சின்ன சைஸ் 5 பை 5 இன்ச்சஸ்லேருந்து அதாவது 10 ரூபாலேருந்து நம்மளுக்கு வந்து 200-300 ரூபா 400 ரூபா ரேஞ்சுக்கு கூட க்ரோ பேக்ஸ் இருக்குது. அது சைஸை பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகும் ப்ரைஸஸ். ஓகே ஓகே சார். இப்போது ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை பீசஸ் மினிமம் எடுக்கிற மாதிரி இருக்கும்? மினிமம் நம்ம மெயினாக வந்து ஹோல்சேல் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ரீட்டைலை விட அதிகமாக நம்ம ஹோல்சேல் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ரீட்டைலாக வேணுங்கிறவங்களுக்கும் நம்ம ஆஃபீஸில் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நம்ம சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். கம்பெனியோட லொக்கேஷன் சொல்லுங்கள் சார். கோயம்புத்தூரில் சின்னியம்பாளையம் ஏரியாவில் ஆர்.ஜி.புதூரில் யூனிட். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேப் பார்த்து வாங்க. டைரெக்டாக கடைக்கு நம்ம கம்பெனிக்கே வந்துடலாம். ஏன்னா நாங்களும் அப்படி தான் வந்தோம். ஓகே சார், இப்போ வந்து நம்ம கம்பெனியில் என்னென்ன பண்ணிகிட்ருக்குங்க, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாமா? ஓ, கண்டிப்பாக பார்க்கலாம். வந்து நம்ம எல்லா மெட்டீரியலுமே வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இம்போர்ட் பண்ணி தான் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இம்போர்ட்னு இந்த மாதிரி ரோல் ஃபார்மில் எல்லாமே இம்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோலை வந்து நம்ம இந்த மாதிரி கட்டிங் மிஷினில் ஏற்றி ஓகே பண்ணுவோம். இது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக சைஸ் வரையா நமக்கு இது பெரிய ரோலாக இருக்கும். ஓகே, ஸோ அரௌண்ட் இது சின்ன சின்ன ரோலாக வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ லாரிக்கு தேவைப்பட்டால் கூட அது மாதிரி லாரிக்கு தேவைப்பட்டால் நம்ம இந்த மிஷினில் வந்து நம்ம ஆல்ரெடியாக நம்ம ஜாயின் பண்ணி கொடுப்போம். ஜாயின் பண்ணி மெயினாக நம்ம யூனிட் வந்து க்ரோ பேக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகே, ப்ளஸ் அசோலா பெட்டு, வெர்மி பெட்டு, இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். அசோலா பெட்டு, அசோலா அண்ட் வெர்மி பெட்டு. ஓகே, முன்னாடியே சொல்லுங்களா ரெடி பண்ணுறதுக்கு இல்லை எப்பவுமே ரெடியாக? அகைன்ஸ்ட் ஆர்டருக்காக தான் நம்ம பல்க் ஆர்டர்ஸ் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அகைன்ஸ்ட் ஆர்டருக்காக தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஸ்டாக்கும் இருக்குது, நம்ம வேணுங்கிறப்ப ஸ்டாக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்க சார், இப்போது பல்க்காக ஆர்டர் பண்ணுறாங்கன்னா மினிமம் எவ்வளோ பீஸ் எடுக்கணும்? மினிமம் பல்க்காக ஆர்டர் பண்ணாங்கன்னா மினிமம் 200 ஸ்டார்டிங் லெவலில் அவங்க எடுக்கணும். பட் 2000-3000 பீசஸ்னாலும் ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்குங்க. ஓகே, ஸோ நல்லாவே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி சரிங்க சார், இப்போ எத்தனை நாளில் டெலிவரி பண்ணுவீங்க? டெலிவரி வந்து பெஸ்ட் ஆன் ஆர்டர் குவான்டிட்டிங்க. இப்போ ஒரு 1000 பீஸ் அப்படின்னாமே ஒரே நாளில் கொடுத்துக்கலாம். நர்சரிக்குங்களா நிறைய தேவைப்படும்? கண்டிப்பாங்க, ஏன்னா அவங்களாம் அந்த பிளாக் கலரில் ஒன்று கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து டெம்பரவரியானது, இது பர்மனெண்ட்டாக 7-8 இயர்ஸ் லைஃப் வரும். ஓ, ஸோ அதனால் இது வந்து நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தானுங்களா? ஹை டென்சிட்டி பாதையத்தில் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். சரி சரி. ஸோ உங்களுக்கு வந்து பயோடிகிரேடபிள்னால உங்களுக்கு லைஃப் வந்து 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் அது இதாகிக்கும். ஓகே சார், இப்போ இந்த புழுவு இந்த கரையான்லாம் அரிக்கிற மாதிரி எதுவுமே ஆகாது? அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. புழுவு கரையான் எதுவுமே அரிக்காது, எலி எதுவுமே கொறிக்காது. ஓகே சார், இப்போ வந்து பெரிய யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கனால இது வந்து பக்கா யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது லைஃப் வந்து உங்களுக்கு வெயில் மழை எதுனாலும் உங்களுக்கு லைஃப் தாங்கும். ஓகேங்க சார், 7 இயர்ஸ் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வெயிலே வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது இட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த அந்த 7 இயர்ஸ் தாங்கும்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வெயிலில் 24x7 வெயில் இருந்தாலும் ஓகே, ப்ளஸ் மழை நல்லா பெஞ்சு மழையிலே இருந்தாலும் இது வந்து 7-8 இயர்ஸ் வரும். எதனால் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் வந்து யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கு. யூவி ஸ்டெபிலைஸ்னா அல்ட்ரா வயலன்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுனா, என்ன வெயில் மழைனாலும் அது தாங்கும். ஸோ 7-8 இயர்ஸ் கன்ஃபார்மாக இது வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கரையானோ இல்லை சம்திங் எந்த பூச்சியோ இல்லை கெமிக்கலோ எது பண்ணாலுமே எதுவுமே ஆகாது. எதுவுமே ஆகும், நல்லா லைஃப் வரும். ஓகே, கண்டிப்பாங்க. இப்போ இதை சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணி இது மாதிரி கட்டிங் வந்து இது இப்படி தான் நம்ம பண்ணுவோம். அதாவது இது வந்து அந்த பேக்கோட பாட்டம் சைடு, பாட்டம் சைடு. ஸோ இந்த கட்டிங் பீஸை வந்து இந்த மாதிரி பட்டி மாதிரி வச்சுருப்போம். இதை வந்து ஜாயின் பண்ணி பேக்ஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். எல்லாமே பக்கா ஸ்டிச்சிங்காக இருக்கும், எல்லாமே டபுள் ஸ்டிச்சாக தான் இருக்கும். பக்காவாக இருக்குது. இப்படிங்க இது ஃபுல்லாகவே இருக்கும்.
நல்லாவே இருக்கும். இன்னும் எதுக்காலுமே வராது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குங்களா? நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இதனால நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்டிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் ஸ்டிச்சாக தான் இருக்கும். டபுள் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், டபுள் ஸ்டிச்சிங்காக தான் இருக்கும். எதுவுமே சிங்கிள் ஸ்டிச் வராது, டபுள் ஸ்டிச்சாக தான் இருக்கும். ஓகே ஓகே. எல்லாமே ஒன்று மேலே ஒன்று டபுள் ஸ்டிச்சாக இருக்காங்க, எல்லாமே டபுள் ஸ்டிச்சு தான் வரும். ஓகே ஓகேங்க. ஸோ இங்கே வந்து மறுபடியும் ஒரு லாக் மாதிரி அடித்து நம்ம லாக் பண்ணிட்டோம்னா ஃபுல் இருந்ததுனால இதாகாது, நல்ல ஒரு ஸ்ட்ராங் லாக். ஓகேங்க சார். நம்மளோட பிராண்டு கூட நீங்கள் அப்படியே யாருக்கு எந்த மாதிரி பிராண்ட் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு மினிமம் ஆர்டரே ஒரு 2000 பீஸ்னாச்சும் நம்மளுக்கு தேவை. அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அவங்க லேபிள் கொடுத்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். லேபிள் அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகேங்க சார். டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி? டெலிவரி வந்து நம்ம டொமஸ்டிக்காக எல்லா பக்கமே சப்ளை பண்ணுறோம். ஓகே. அதாவது பேன் இந்தியா. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே எங்கேனாலும் நம்ம ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா பை பார்சல் சர்வீஸ் அவங்களுக்கு என்ன நியரஸ்ட் பார்சல் சர்வீஸும் அந்த பார்சல் சர்வீஸும் நம்ம சென்ட் பண்ணிடுறோம். இங்கேருந்து லாங் கொல்கத்தாவும் சரி டெல்லி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் நார்த் சைடுலேருந்து எல்லாம் வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம விஆர்எல் பார்சல் சர்வீஸும் அதிகமாக அனுப்பிச்சிடுறோம். பட் அவங்களுக்கு என்ன பார்சல் சர்வீஸ் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த பார்சல் சர்வீஸும் அனுப்பிச்சிடுறோம். ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஓரியன்டும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து யூஏ ப்ளஸ் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், நல்லாவே போயிட்டுருக்கோம். ஓகேங்க சார். இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து டெரஸ் கார்டன் வைக்கணும், வீட்டுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக தானே கேட்பாங்க. கண்டிப்பாக குவான்டிட்டி கம்மியாக கேட்குறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். எப்படின்னா நம்ம ஆஃபீஸ் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து பை கொரியரில் அனுப்பிச்சதுக்கும் கூட நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஹோல்சேல் தான். ஹோல்சேல் தான். ஆமாம், பல்க்காக தான் நம்ம எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். உங்களோட பேக்கேஜிங்லாம் எப்படி இருக்கும்? பேக்கேஜிங் எல்லாமே இந்த மாதிரி நம்ம 5-5 பீசஸாக வந்து பேக் பண்ணிடுவோம். 5-5 பேக் பண்ணி ஒரு 25 நம்பர்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்டல் பண்ணிடுவோம். கம்ப்ரஸ் பண்ணி இந்த மாதிரி பண்டல் ஆயிரும். இதில் 25 நம்பர்ஸ் இருக்கும். பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பிபி சாக்ல போட்டு பேக் பண்ணி டபுள் பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சுட்டுவோம். இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் அனுப்பிச்சிருக்கோம். இல்லாமல் ஃபாரின்ல கேட்குறாங்க அப்படின்னாலும் அவங்க கண்டிப்பாக ஃபாரின்னாலும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஓகே சார். நிறைய பேர் வந்து கேட்கறது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கேஷ் ஆன் டெலிவரி நம்ம ஆப்ஷன்ஸ் எப்பவுமே கிடையாதுங்க. நம்ம வந்து அகைன்ஸ்ட் ஆர்டருக்காக நம்ம பண்ணுறப்ப ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி ஒரு சின்ன பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸே வந்து இது பண்ணுறோம். ஓகே ஓகேங்க சார். இப்போ பேமெண்ட்லாம் ஆப்ஷன்ஸ் எப்படிங்க ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு? ஆன்லைனில் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சுட்டுவோம். கூகுள் பே ஃபோன்பேலாம் இருக்கு. கூகுள் பே ஃபோன்பே எல்லாமே இருக்குது, நீங்கள் எதுனால பண்ணலாம். ஓகேங்க சார். நம்ம மட்டும் என்னென்ன சைசஸ் இருக்குங்க பாருங்க. இது ஆக்சுவலாக வந்து 4 inches by 4 inches 3 inches by 3 inches வரும். இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 inches by 5 inches. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 inches by 6 inches இருக்குது. இது 9 by 9 inches. ஸோ நம்மளுக்கு பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ் பேக்ஸும் இருக்குது. இது மேக்ஸிமம் எல்லா கஸ்டமருமே லைக் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சைஸு 12x12. ஸோ 12x12 inches. இது 12x15 inches. 12 தயா 15 ஹைட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15 inches by 15 inches. இது இல்லாமல் பெரிய மரம்லாம் வைக்கிறனாலும் என்ன சைஸ் பேக்குனாலும் நம்ம தயாரிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய மரம் வந்து நீங்கள் வைக்கிறேன்னா இதில் வைக்கலாம், அருமையாக இருக்கும். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் இதெல்லாம் டிச்சிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ குவாலிட்டி செக் பண்ணி தான் பேக்கிங்க்கே போகும். ஓகே. ஏன்னா சின்ன டேமேஜ் அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படி குவாலிட்டி வந்து ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் ரெண்டு பேர் செக் பண்ணி தான் பேக்கிங்க்கே கொண்டு போவாங்க. ஓகேங்க சார். இப்போ வந்து அசோலா பெட்டுங்களா? அது இதுதானா? இது வந்து ஆக்சுவலாக வெர்மி பெட்டு. ஓகே. இது ஒரு 12 அடி நீளம், 4 அடி அகலம், 2 அடி ஹைட்டு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி ஹைட் வரும். சைடில் வந்து சப்போர்ட்டிவ் அது ஒரு ஸ்டிக் வைக்கிற மாதிரி நம்ம சப்போர்ட்டிவாக எல்லா பேக்கெட்ஸ் 1 அடிக்கு 1 அடி ஒரு பேக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 பேக்கெட்ஸ் வரும். ஓகே. ஸோ அந்த சைடு வந்து 6 பேக்கெட்டு. ஸோ சென்ட்ரலேயும் ஒரு 2 பேக்கெட்ஸ் வரும். ஸோ இது ஒரு 12 அடி நீளம், 4 அடி அகலம், 2 அடி ஹைட்டு, ஒரு வெர்மி பெட்டு. ஓகே சார். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ரெடிமேடாக கிடைக்கிற ஒரு வெர்மி பெட்டுங்க. ஓ, இதில் மண்புழு தயாரிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ மண்புழு உரம் தயாரிக்கிறப்ப வெர்மி வாசனை ஒன்று வரும். அதாவது அந்த நீர் வரும் வெர்மி வாசம்பாங்க, அது இதில் கலெக்டாகி இதில் பைப்பு நம்ம சொல்லி விட்டுருவோம். அதில் வெர்மி வாசு நல்லா ஒரு நியூட்ரிஷனான ஒரு ஆர்கானிக்கான ஒரு லிக்யூடு. லிக்யூடு? ஆமாம். ஓகே ஓகே. இது மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் அதிகமாக இந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஓகே. ஸோ இதுலேயே வந்து ஃபுல் இந்த க்ரீன்லேயும் இருக்குது, ஃபுல் க்ரீனில் ஒயிட் உள்ள இல்லாமல் ஃபுல் க்ரீன்லேயும் வருது நம்மளுக்கிட்ட.
இது இல்லாமல் அசோலா பெட்டும் நம்ம பண்ணுறோம். அசோலா பெட்டும் ஒரடி ஹைட்டில் இருக்கும், 12 அடி நீளம், 4 அடி அகலம், 1 அடி ஹைட், என்ன சைஸ்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, கஸ்டமைஸ் கேட்டால் அந்த சைஸ் கேட்டால் கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம், நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே சார், இப்போ கஸ்டமைஸ் கேட்குறாங்கன்னா அதுக்கு டிலே ஆகுமா? டைம் டிலே எல்லாம் எதுவுமே ஆகாது, எல்லாமே ஃபெசிலிட்டி ஃபுல்லாகவே இருக்கிறனால இமீடியட்டாக பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே சார். ஸோ அசோலா பெட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, இது வந்து அசோலா பெட்டு, இது சேம் 12 அடி நீளம், 4 அடி அகலம், 1 அடி ஹைட்டு. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரு அடி அது வந்து ப்ரீத்திங் அந்த விண்டோஸ் இருக்கும், இந்த விண்டோஸ் இருக்காது, இருக்காது. தண்ணி எவ்வளோனாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இன்னும் லீக்கேஜ் எந்த லீக்கேஜுமே வராது. ஸோ இது 1 அடி ஹைட்டு. இதில் மீன் கூட நீங்கள் வளர்த்தலாம், அசோலா தான் மெயினாக இதில் வளர்த்துவாங்க. ஸோ மீன் வளர்த்துறதுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸ்டிப் பண்ணி நின்றுக்குங்களா? ஆ, ஸ்டிப் பண்ணி நின்றுக்கும். சைடில் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்டிப்பாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி இது பண்ணி வைக்கிறதுக்காக பாக்கெட் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அந்த ஒரு 2 அடிக்கு 2 அடிக்கு ஒரு பாக்கெட் எல்லா பக்கமே கொடுத்துருக்கோம், எவ்வளோ சைஸோ அந்த தகுந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த 12x4 ஒன்றுன்னா மினிமம் 500 kg வந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம் அசோலா. ஓ ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி தண்ணியிலேயே ஊறிட்டு இருந்தாலும் இதோட லைஃப் 7-8 இயர்ஸ் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். ஓகே. வெயிலில் இருந்தாலும் ஒன்று, வெயிலில் இருந்தாலும் உங்களுக்கு 7-8 இயர்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே. இதை வந்து திக்னஸும் கொஞ்சம் கூட, ஸோ நல்லாவே லைஃப் வரும். ஓகே ஓகே. இது எப்போ கேட்டாலும் ரெடியாக இருக்கும், எப்போ கேட்டாலும் ரெடியாக இருக்கும், ஆர்டர் அகேன்ஸ்டாகவும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எவர்கிரீன் டார்பாலின் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துட்டோம். சார் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்க சார், நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கு நல்லா பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக, நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கும் நம்ம சரி, கஸ்டமர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஓகேங்க சார். வீடியோ பார்த்து வரவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உங்கள் நேம்ஸ் இது பண்ணலாம். சேனலில் பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அண்ணன் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பாக. அதனால் வீடியோ ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கடையோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கவுண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் கம்பெனியை விசிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க மக்களுக்கு, கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.